Ah! Yeah!
சிவகங்கை ரோடு ஏய் சிங்கத்தல் மேடு கருப்பாய் ஊரணி அருகே தங்க மதுரிலும் இந்த மதுரிலும் அமர்ந்திருக்கக்கூடியவன் இந்த பாடுவாய்தான் குடும்பத்தில் திருமணம் ஆகாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கு திருமணம் ஆக்கி கிடைக்க வேண்டும். எங்கள் ஊரில் மல்ல வலியவில்லை நிறைவேறியவுடன் பூசையெல்லாம் செய்ய வருவார்கள். அவர் செய்யக்கூடிய பூஜைகளை ஏற்றிக்கொண்டு அகில உலக மக்களையும் பாதுகாத்து வந்தாலும் எங்கே ஆபத்து நடந்தாலும் அங்கு சென்று காக்கக்கூடியவன் இந்த பாண்டிமணி. சரி, அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆலயத்தை நாடி யார ஒரு ஆணும் யார ஒரு பெண்ணும் பாண்டியா ஆபத்து 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 எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அழுது புலம்பிக் கொண்டே என்னுடைய ஆலயத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன ஆபத்து தெரியவில்லை, அது சீக்கிரமாக பார்க்க வேண்டும். அண்ணவருடைய ஆபத்தை அறிய வேண்டும் அல்லவா? ஆமா, அதற்கு முன்பாக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிய வரங்களை கொடுத்து விட்டு பின்பு அண்ணவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும். பார்த்து வருகின்றேன். இப்பொழுது இன்னவர்களுடைய குறையை தீர்த்து விட்டு பின்பு அவர்களுக்கு என் ஆபத்து என்று பார்த்து வருகின்றேன். இப்பொழுது அன்பார்ந்த தெருவர்களே, தாய்மார்களே, அதாவது பாண்டிமணி கோயிலுக்கு போகணும்னா இங்க இருந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் செலவாகும். அதாவது எத்தனையோ கோயில்களில் பூஜை நடக்கலாம், இருந்துட்ட போதிலும் பாண்டிமணி கோயில் ஒரே கோயில்ல மட்டும் தினசரி பூஜை நடக்கக்கூடிய ஒரே கோயில் மதுரை பாண்டிமணி கோயில். 6 கால பூஜை கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரே கோயில் மதுரை பாண்டிமணி கோயில் தான். தெய்வ நம்பிக்கையோடு இந்த பாண்டிமணி கையால் காணிக்கை செலுத்தி விபூதி பெற்று சென்றால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிகாலை நேரத்தில் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. மதுரை பாண்டிமணி நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். எல்லோரும் நெத்திலும் கண்டிப்பாக திருநீர் கண்டிப்பாக இருக்கணும். காணிக்கை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக எல்லாரும் வந்து வரிசையா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஊருக்கு மட்டும் எல்லாரும் நெத்தியிலும் கண்டிப்பா விபூதி இருக்கணும். 10 வழி 10 வழி பேய் பிசாசு காத்து கருப்பு எதுவானாலும் சரி, அதாவது வெள்ளையம்மா வெள்ளைச்சாமி அடைக்கலம், அதாவது இறந்து 3 1/4 நாள் அவகாசம் பெற்று அடைக்கலமான ஒரே கோயில் பாண்டிமணி கோயில். அதனால தெய்வ நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். தயவு செய்து எல்லாரும் எந்திரிச்சு வாங்க. காணிக்கை இருந்தாலும் சரி இல்லா விட்டாலும் சரி எல்லாரும் வாங்கம்மா, எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. காணிக்கை செலுத்தினா உங்க குடும்பத்துக்கு நல்லது. வாங்க, இங்க இருந்து கோயிலுக்கு வேணுமா? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் செலவாகும்.